நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதம் சம்பந்தப்பட்ட பல கதைகளை நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இன்னும் இந்த வீடியோஸை பார்க்கலன்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம், மறக்காம பாருங்க. அதன் தொடர்ச்சியா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மாவீரன் அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை சிவபெருமானிடமிருந்து எப்படி பெற்றாருன்ற நிகழ்வை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க, ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாபாரத குருஷேத்திர போர்ல பாண்டவர்கள் கௌரவர்களை வெல்வதற்கு அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெற வேண்டியது அவசியம்னு வாசுதேவ கிருஷ்ணர் நினைக்கிறாரு. இதனால கிருஷ்ணர் அந்த அஸ்திரத்தை பெறுவதற்காக அர்ஜுனனை கடும் தவம் மேற்கொள்ள சொல்லி கானகத்திற்கு அனுப்பி வைக்கிறாரு. வாசுதேவ கிருஷ்ணர் சொன்னபடியே அர்ஜுனனும் கானகத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காரு. அந்த சமயத்துல அர்ஜுனன் தவம் இருக்கிறத பார்த்த இந்திரன் பல வழிகள்ல அர்ஜுனனுக்கு தொடர்ந்து பல தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அர்ஜுனன் எதையுமே பொருட்படுத்தாமல் தவத்தில் ஈடுபடுறாரு. உடனே இந்திரன் ரம்பை ஊர்வசியை அழைத்து அர்ஜுனனுக்கு தொந்தரவு தர சொல்லி கட்டளையிடுறாரு. ஆனாலும் அர்ஜுனன் எதையுமே பொருட்படுத்தாமல் கடுமையாக தவம் இருக்காரு. அர்ஜுனனின் தவ வலிமையை பார்த்த இந்திரன் அவருக்கு தொந்தரவு தரதுல இருந்து விலகிடுறாரு. அதே சமயத்துல அர்ஜுனன் தவம் இருக்கிற செய்தி துரியோதனனுக்கு தெரிய வருது. உடனே துரியோதனன் மூகாசுரன்ற அசுரனை அனுப்பி அர்ஜுனனை அழிக்க சொல்லி கட்டளையிடுறாரு. மூகாசுரனும் காட்டு பன்றி வடிவில் அர்ஜுனன் அழிப்பதற்காக போறாரு. அர்ஜுனனின் தவத்தால் மனமிறங்கிய சிவபெருமான் பார்வதி தேவியுடன் வேடர்களை போல காட்டிற்கு வந்து மூகாசுரன் என்ற அசுரனை சிவபெருமான் வேடவ கோலத்தில் வேட்டையாடுறாரு. அர்ஜுனனும் சிவபெருமானும் ஒரே நேரத்தில் பன்றியின் மீது அம்பு எய்துறாங்க. அம்புகளால் அடிபட்டு பன்றி கீழே விழுந்து உயிரை விட்டது. ஆனால் அந்த பன்றியை அம்பு எய்தி கொன்ற பெருமை யாருக்கு என்பதில் இருவருக்குமே சண்டை ஏற்படுது. இருவருமே தான் ஏதிய அம்பால் தான் பன்றி இறந்ததுன்னு வாதமிடுறாங்க. ஆனா அர்ஜுனன் தன் எதிரே வேடர் வடிவில் இருப்பது தான் அருந்தவம் செய்து காண முயன்ற சிவபெருமானன்னு தெரியாம நான் தான் இந்த பன்றியை கொன்றேன்னு அவரோடு போர் புரிய ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேத்துக்கும் இடையே பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல அர்ஜுனனிடம் இருந்த அனைத்து ஆயுதங்களையும் வென்று வீழ்த்தி விட்டார் சிவபெருமான். அது மட்டும் இல்லாம அர்ஜுனன் அக்னி பகவானிடமிருந்து பெற்ற காண்டிப வில்லின் நாணயம் கூட அந்த வேடன் வடிவில் இருந்த சிவபெருமான் அறுத்துடுறாரு. இதனை தொடர்ந்து ரெண்டு பேத்துக்கும் இடையே மல்யுத்தம் நடக்குது. ஒரு கட்டத்துல சிவபெருமான் அர்ஜுனனுக்கு காட்சி அளிக்கிறாரு. சிவபெருமானை பார்த்ததும் மனம் மகிழ்ந்த அர்ஜுனன் அவர் காலடியில வீழ்ந்து வணங்குறாரு. உடனே சிவபெருமான் அர்ஜுனனை வாழ்த்தி அவருக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடன் சண்டையிடும் போது உடைந்த காண்டிபம் மற்றும் மற்ற அனைத்து ஆயுதங்களையும் அவருக்கு திரும்பவும் கொடுக்கிறாரு. அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பெற்ற இந்த பாசுபத அஸ்திரத்தினை எதிரிகள் மீது ஏவினால் எதிரியை விட 10 மடங்கு பலமுள்ள ஒருவர் தோன்றி அவரை அழிப்பார். அதுவே ஒரு படையின் மீது ஏவினால் படையிலுள்ளவர்கள் போல பலம் வாய்ந்த எதிர்ப்படை தோன்றி அனைவரையும் அழித்துவிடும். இப்படிதான் அர்ஜுனன் சக்தி வாய்ந்த பாசுபத அஸ்திரத்தை பெற்றாரு. இந்த மகாபாரத கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கதை பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. மகாபாரதத்துல பயன்படுத்தப்பட்ட அஸ்திரங்கள்ல எது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி வேற ஏதாச்சும் கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி.